இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அவங்க இது சரிபார்த்து இவங்க வந்து வேர்லே 6 வயசுலேயும் ஒரு 8 வயசுலேயும் 2 பிளாக் பெல்ட் வாங்கி இவங்க தான் வந்து சாதனை பஞ்சு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணி இது வேல்ட் ரெக்கார்டு இது கொடுத்துருக்காங்க. இது கலாம் புக் அவார்டு பற்றி சொல்லுங்கள். அதே இதுக்கு வந்து அவங்க கலாம் புக் அவார்டும் கொடுத்துருக்காங்க. நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து இவங்க 6 வெப்பன்ஸை இது பண்ணுறாங்க, இதுவும் இவங்க கண்ணை கட்டி இது பண்ணுறதுனால அதுக்கு வந்து புக் ஆஃப் ரெக்கார்டும் ப்ளஸ் வந்து டாக்டரேட் இது. இது தற்காப்பு கலைகள் மேலே எப்படி இவங்களுக்கு ஆசை வந்துச்சு, இல்லை உங்களுடைய ஆசை இவங்க மேலே தெரிஞ்சிங்களா சார்? இல்லை இவங்களுக்கு வந்து நாங்கள் சும்மா ஸ்விம்மிங் இதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தோம், அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா ஒரு இதாக தான் விளையாட்டாக தான் போனாங்க. அப்புறம் அவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இதில் அப்படியே இதாகிட்டாங்க. இப்போ இந்த பிளாக் பெல்ட்டு, ப்ளூ பெல்ட்டு, ப்ரௌன் பெல்ட்டுன்றாங்க, அதுனா என்ன, அதோட கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். வேற கட்டுற போட்டிங்காத போட்டி வேற எதுவும் பண்றீங்களா என்ன? படிப்பு நான் சொல்கிறேன் சார், படிப்பு வந்து ரொம்ப பிரிச்சுக்கிட்டோம். அவங்க ஸ்போர்ட்ஸ் அவங்க பார்ப்பாங்கன்னா படிப்பை நான் பார்ப்பேன். படிப்பில் வந்து அவங்க எல்லாத்துலேயுமே வின் பண்ணுவாங்க, கிளாஸ் டாப்பர் தான் எதுவுமே. அதுமாரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் கூட அதில் அட்டன் பண்ணுவோம். இந்த கராத்தேக்கு போகிறதுனால இதுவும் எங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது, அதாவது வீக்கில் 3 டேஸ் போவாங்க, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போவாங்க. அந்த புதன்கிழமையில் சனிக்கிழமை மோஸ்ட்லி லீவ் வந்தாலும் புதன்கிழமையில் ஸ்கூல் இருக்கும். 7:30 தான் வீட்டுக்கு வருவாங்க, 8:40 ஸ்கூலு. நாங்கள் அதுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஃபாஸ்ட்டாக கிளம்புவாங்க. ஆனால் அதுமாரி டோர்னமெண்ட் போகிற டைமில் எங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் நாங்கள் இதாகும். ஆனால் அந்த டைமில் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னென்ன வேணும்னா நான் கேட்டு போய் திரும்ப நாங்கள் ஸ்பெஷலாக போய் கேட்கும் போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கும் அந்த படிப்பில் டல் ஆனதே கிடையாது, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துலேயுமே டாப்பு தான், எதுலேயுமே குறைச்சி வாங்கினதே கிடையாது. இது ரெண்டுத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். எங்களோட இது என்னென்னா, ஹரிணி வந்து அவளை கார்டியாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது அவளோட விருப்பம். என்ன அவளுக்குன்னா, அவள் தாத்தா ரொம்ப பிடிக்கும், அதை டெக்குன்னு இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். அப்போ அவள் வந்து அதை கேட்கும் போது, நான் வந்து கார்டியாலஜிஸ்டாக இருந்தா அது என்னன்னு அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியல, அப்போ கேட்டால் என்ன ஆச்சுன்னு, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்குன்னு அது என்னன்னே தெரியாத விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டு சொல்லும் போது நானும் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், எங்கள் தாத்தாவை இது பண்ண மாதிரி நிறைய தாத்தாவை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே வந்துச்சு. அதனால் அவளுக்காக நிறைய படிக்கிறாள், நிறைய நான் படிக்கணும், எனக்கு இது ஒரு இது தனியாக இருந்தாலும் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாள். அப்புறம் இது இவ வந்து படிக்க நான் அனுப்பணும்னா வெளியில தான் போகணும், அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவளுக்கு வேணும்னா அவள் இதை மாதிரி இதில் கராத்தையை கற்றுக்கணும்னு நாங்கள் நிறைய சொல்லும் போது அவள் அதை எடுத்து புரிஞ்சுக்கிட்டாள். இப்போ அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி விஷாகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய டக்கு டக்குன்னு புரிஞ்சிக்கிற பவர் நிறைய அவருக்கு இருக்குது.
அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோட எய்ம் ஆகுவேன் கண்டிப்பா. அதுக்கு நான் என்ன என் சைட்ல படிப்புக்கான இது எல்லாம் தர, அவங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான இது அவங்க அப்பா தராங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எஃபெக்ட் போடுறதுனால கண்டிப்பா இவங்க ரெண்டுதுலயும் அச்சீவ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறதும் எங்களோட நம்பிக்கை இருக்கு. இந்த லெவல்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப பார்க்கும் போது பெருசா எங்களுக்கு ஒண்ணு தெரியல, சாதாரணமா போய் எல்லாத்தையும் இவங்க மேனேஜ் பண்றத பாத்தீங்கன்னா நாங்க பயப்படுவோம் தான். ஐயோ நிறைய அடிபடும், ஃபைட்டிங் எல்லாம் வரும்போது எனக்கு பயமா இருக்கும், மூஞ்சில கையில கால குத்தி ரத்தம் எல்லாம் வரும். அப்ப கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் பயந்துட்டு போற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது, ஈஸியா போயிட்டு ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு ஈஸியா வருவாங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்றேன்னு அம்மாவா நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு அழுகையெல்லாம் வந்திருக்கு. ஆனா அது அவங்க எந்த விதத்துலயும் அதை அவங்களை பாதிச்சதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டாங்க. இங்க கத்துக்கிட்டதுக்கும் நாங்க அங்க போய் கத்துக்கிட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களோட அணுகுமுறை எல்லாமே வேற. ஸோ இவங்க அதை பார்க்கும் போது நிறைய கத்துக்கிறாங்க. இங்கே என் மாஸ்டர் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க மாஸ்டர் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றாங்க. நான் பயந்தேன் தான், ஏன்னா அங்கே போகும்போது அவங்களோட டஃப் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், இவங்க ஏஜ் வேற கம்மி. போடும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் கேட்டகரியில் ஏஜ் கேட்டகரி மாறும். அப்போ வெயிட்ல இவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா கூட தான் வருவாங்க. ஆனால் எதுக்குமே இவங்க சலிச்சுக்கிட்டதே கிடையாது, எதிர்த்து நின்று போராடி இருக்காங்க. கட்டாக பண்ணுறதை விட இந்த குமித்து இங்கே ஃபைட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து அவங்களோட இது எந்த அளவுக்கு இருக்கோ நான் சொல்லுவேன். ஏம்மா நீ அப்படி பயப்படுற, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன மாதிரி கற்றுக்கிட்டவர் தான், நான் அவரை விட ஒரு படி மேலே தான் கற்றுக்கிட்டதான் நினச்சிக்கிட்டு தான் எங்கள் மாஸ்டர் எங்களை இறங்க சொல்லியிருக்காங்க, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இறங்கினாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கிறதுக்காக பயந்ததே கிடையாது. ஆனால் கற்றுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேக். இந்த சிங்கப்பூரில் போய் ஒன்று கற்றுக்கிட்டாங்களா, மலேசியாவில் ஒன்று கற்றுக்கிட்டாங்க, அதே தான் சொல்லுவேன். அடுத்த கண்ட்ரி போகும்போது இன்னொரு இதை ஒன்று கற்றுக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு பேசிக் கராத்தே நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க, பயந்தம்னா எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு சொல்கிற அட்வைஸ், நீ பயப்படாதம்மா, பயந்தா எங்களுக்கு எதுவுமே கிடையாது, மாஸ்டர் சொல்லியிருக்காங்க நாங்கள் பயப்பட மாட்டோம். இப்போ வரைக்கும் அவங்க பயந்தது கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் கற்றுக்கிட்டு வராங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் வாங்க வச்சதுனா சார், நிறைய கராத்தே இவங்க போயிருக்காங்க. ஸோ எல்லாமே வாங்கியிருக்காங்க, கராத்தையில நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பீரியட்ல மூத்தாயிரம் ஒன்று கற்றுக்கிட்டாங்க, அது ஃபைட்டிங். அதுக்காக நாங்கள் கேரளாவுக்கு போனோம். அப்போ நான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல கற்றுருக்கோமே நம்ம கூட்டிட்டு போறோமேன்னு, நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பசங்களை கேட்டேன், அதே சேமாக தான் சொன்னாங்க. என்ன இது இந்த கராத்தை மருதமாக அதுவும் நான் இது பண்ணுறேன்னா. ஆனால் அங்கே போனேன் மூத்தாயிங்கிறது ஆப்போசிட் ஆப்போசிட் போய் டைரெக்டாக எங்கே வேணாலும் அடிபடும், எப்படி வேணாலும் இது பண்ணும். அதில் போயுமே வின் பண்ணிட்டு வந்தாங்க. நான் நினச்சேன் இதில் வின் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கராத்தையில ரெண்டு வயசுலேருந்து போட்டிருக்கோம், அதில் உள்ள நுணுக்கம்லாம் என்னன்னு தெரியுது. மோதாய்ங்கிறது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அதுலேயும் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களுக்கு எதில் இறக்கி விட்டாலும் என்னால் பண்ண முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அவங்க அந்த ப்ரைஸை வாங்கிட்டாங்க, அதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வாங்கலைனாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட் பீரியடில் போயிருக்கோம், வாங்கலைன்னா ஏமாந்துருந்தோம். ஆனால் இதில் ஜெயிச்சிட்டாங்களே அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ என்னென்னா 9 வயசுலேயே 200 அவார்டு வாங்கியிருக்கீங்க, இதுக்கான ஸ்பான்சர்ஷிப் செலவுலாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அது நாங்கள் தான் பண்ணிக்கிறோம், ஒரு இதுவும் சப்போர்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவும் கிடையாது. எங்களோட இது சொந்த இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்னா நீங்கள் எதை சார் சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ புதுச்சேரி காரைக்கால் அதை சொல்கிறீங்களா? இப்படி புதுச்சேரி காரைக்காலில் தலைவர்கள் எப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க? இல்லை அந்த இதை போல இல்லை, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறது கிடையாது. அங்கே வந்து இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கிடையாது. அதனால் அந்த இது எல்லாமே எல்லாமே நாங்களே இவங்களும் கிடையாது, எல்லாருமே அவங்க ரொம்ப தான் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப ஒரு இது கிடையாது. அவங்க வந்து இப்போ நான் வில் மெடல் நான் வாங்கின இது பார்த்துக்கிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த குறைஞ்ச டைமில் நாங்கள் பண்ணுறோன்னா அவங்க வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோலாம் நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னாங்க. ரெண்டுத்தையும் பண்ணி காமிச்சோன்னா சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று மேடையே கொஞ்சம் ரொம்ப சின்னது இதுதான், அதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் குறைஞ்ச டைமில் போட்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க.